ஹே ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம மழையத்து அப்படின்ற ஒரு மலையாள படத்தை தாங்க பார்க்க போறோம். இலகிய மனசு உள்ளவங்க இந்த கதையை ஸ்கிப் பண்ணிடுங்க, ஏன்னா ஒரு பயங்கரமான விஷயத்தை பத்தி தாங்க இந்த படம் பேசியிருக்கு. முக்கியமா இந்த படத்தை பெண் பிள்ளைகளை பெற்ற அப்பாவும் அம்மாவும் கண்டிப்பா பார்க்கணுங்க. இங்க காவியா அப்படின்னு சொல்லி 9ஆம் கிளாஸ் படிக்கிற 13 வயசு பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நாள் திடீர்னு மயக்கம் வருது. என்னன்னு பார்க்கும் போது அவங்க பிரெக்னண்டா இருக்கிற விஷயம் தெரிய வருதுங்க. அந்த சின்ன வயசுல அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு கோர சம்பவமா, யாரு பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்கையில அந்த பொண்ணை பெத்த அம்மாவான சம்யுக்தாக்கு அந்த பொண்ணுடைய அப்பா அதாவது அவங்க கணவர் மேலேயே டவுட் வருதுங்க. இப்படி ஒரு படு பயங்கரமான கதை தாங்க இது. அதுக்குதான் சொன்ன இலகிய மனசு உள்ளவங்க தயவு செஞ்சு இந்த கதையை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனா இந்த படத்துடைய முடிவுல ஒரு நல்ல மெசேஜ் இருக்கோங்க. அந்த மெசேஜ சொல்றதுக்காக தான் இந்த படத்தை நான் சூஸ் பண்ணேன். சோ உங்க டைமை வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு உள்ள கூட்டு போயிடுறேன். அப்படி அந்த குழந்தைக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றத பாத்துடலாம். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, என்னடா வித்தியாசமா சொல்றன்ற மாதிரி கேக்குறீங்களா? ஆமாங்க, யூடியூப்ல உங்களுக்கு எத்தனையோ வீடியோ பாப்பீங்க, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் சொல்லுவாங்க. ஆனா என்னோட சேனல்ல வர ஒரு 4-5 வீடியோஸ் பாருங்க, அதெல்லாம் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ வச்சு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, அதான் சொல்ல வந்தேன். பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது ஏ ஃபிலிம் பை. ஓகே, ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு வீடு, ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அப்பாவோட பேரு செந்தில், அம்மாவோட பேரு சம்யுக்தா, இவங்களோட பேரு காவியா. இவங்க இப்போ 9th போறாங்க. காவியாக்கு என்னதான் அம்மா செல்லம் அதிகமா இருந்தாலும் அவங்க அப்பா தாங்க உலகமே. எப்பவுமே காலையில இருந்த உடனே அப்பா கூட ஜாலியா விளையாடிட்டு தான் ஸ்கூலுக்கே கிளம்புவா. இப்போ அப்பா அம்மாவான செந்திலையும் சம்யுக்தாவையும் காமிக்கிறாங்க. அவங்களுடைய இல்லற வாழ்க்கை அவ்வளவா சந்தோஷம் இல்லைங்க. எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பொண்ணு இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. முக்கியமா நம்ம சம்யுக்தா இருக்காங்களே, அவங்க டிகிரி முடிக்காம இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்காதுங்க. இது ஒரு குறையா அவங்க ஹஸ்பண்டான செந்தில் எப்ப பார்த்தாலும் சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாருங்க. இப்ப நம்ம செந்தில் எங்கேயோ பஸ்ல போய்கிட்டு இருக்க, அப்ப அந்த பஸ்ல ஒரு சின்ன குழந்தை நின்னுகிட்டு வருதுங்க. நம்ம செந்தில் பக்கத்துல ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி உட்கார சொல்ல அந்த குழந்தையோட அம்மா, இங்க வந்து நில்லு, கண்ணவன் பக்கத்துல போய் உட்கார்ந்துருவியா அப்படின்னு சொல்லி செந்தில் கண்ணு முன்னாடியே அந்த குழந்தைய திட்டுறாங்க. செந்திலுக்கு இந்த விஷயம் கொஞ்சம் தப்பா படுதுங்க. இங்க நம்ம சம்யுக்தாக்கு என்னதான் வேலை இல்லனாலும் அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான கீர்த்தி அப்படின்ற ஒரு லேடி இருக்காங்க. அவங்க இந்த ஃபெமினிசம் பேசுற ஒரு லேடிங்க. நிறைய இடத்துல மீட்டிங் போட்டு பேசுவாங்க, அப்படி அவங்க கூட தான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம செந்திலுக்கு சுத்தமா பிடிக்காதுங்க. அவளையே ஒரு படி மேல போய் தன்னோட மனைவிக்கும் அந்த லேடிக்கும் எதனா தொடர்பு இருக்குமா அப்படின்ற அளவுக்கு வரைக்கும் அவர் யோசிப்பாருன்னா பாத்துக்கங்களேன். இப்ப நம்ம குட்டி பாப்பா காவியா இருக்கா பாத்தீங்களா, அவளுக்கு 12 வயசு ஆகுதுங்க. அதுக்காக அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாய்க்குட்டியும் கிஃப்டா கொடுக்கறாங்க. ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நைட்டு இவங்க தூங்குறப்போ ஒரு செய்தியை பாக்குறாங்க. தன்னுடைய பொண்ணுகிட்டயே தவறா நடந்த ஒரு அப்பாவை கைது பண்ணி கூட்டிட்டு போறதா ஒரு செய்தி வருதுங்க. அதை பார்த்து டென்ஷன் ஆகி நம்ம சம்யுக்தாவும் டிவி ஆஃப் பண்ணிட்டு படுக்க நம்ம காவியாக்கு தனி ரூம்ல தாங்க தூங்க வைப்பாங்க. எப்பெல்லாம் அவங்களுக்கு பயமா இருக்கோ அப்போ அப்பாக்கும் அம்மாக்கும் நடுவுல வந்து படுத்துப்பாங்க. சம்யுக்தாக்கு அது சுத்தமா பிடிக்காதுங்க. உன்னோட ரூம்ல போய் படுறி அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அவங்க அப்பா செல்லல, அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் அந்த காவியா பொண்ணு தூங்குங்க. ஒரு நாள் நம்ம செந்திலுக்கு ஆபீஸ்ல இருக்கும் போது கால் வருது. தன்னுடைய பொண்ணு காவியாக்கு உடம்பு ரொம்ப முடியல அப்படின்ற மாதிரி சிக் ரூம்ல படுக்க வச்சிருக்காங்க. ஃபீவர் வந்ததுனால அவங்கள ஸ்கூல்ல இருந்து பாதிலேயே கூப்பிட்டுக்கிட்டு தங்களுடைய வீட்டுக்கு வந்தா வீடோ பூட்டி இருக்கு. வழக்கம் போல அவங்களோட மனைவி அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான அந்த லேடி கூட வெளியே போயிட்டாங்க. இவர் செம்ம டென்ஷன் ஆகுறாரு, பூட்டை உடைச்சிக்கிட்டும் உள்ள போறாரு. இப்ப நைட்டு அவங்க அப்படியே ஜாலியா சுத்திட்டு வரப்போ தன்னோட ஹஸ்பண்டான செந்திலுக்கிட்டையும் பயங்கரமா திட்டு வாங்கிக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் தன்னுடைய பொண்ணை ஸ்கூலுக்கு லீவ் போட்டு சொல்லிட்டு தன்னுடைய பொண்டாட்டியும் பொண்ணை பாத்துக்க சொல்றாரு. ஆனா அவங்களோ தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அந்த லேடி இருக்காங்கல்ல அவங்க ஒரு பொட்டிக் திறக்கிறாங்க, அதுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொண்ணை நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு சண்டை வந்தாலும் பரவாயில்ல அங்க இருந்து கிளம்புறாங்க. என்னதான் அவங்க வேலை விஷயமா கிளம்பினாலும் வீட்டுக்கு எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு தாங்க போயிருக்காங்க. ஆனா இதுவும் ஒரு பெரிய சண்டையில வந்து முடியுது. பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைனா கூட உன்னால அந்த லேடியை பார்க்காம இருக்க முடியாதுலன்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ கிளம்பிடுறாருங்க. இப்ப இவங்க வீட்டுக்கு வந்து பார்க்கையில வீடு பூட்டி இருக்கு. இதுல இவங்க ரெண்டு பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஒரு சின்ன பிரச்சனை உட்காந்து பேசினா சரியாயிடும், ஆனா ஈகோ ரெண்டு பேரும் சாரி கேட்டுக்க மாட்டாங்க. அங்க நம்ம சம்யுக்தா அவங்க ஃப்ரெண்டையும் வர வச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கும் போயிடுறாங்க. சோ அந்த நொடி வரைக்கும் சேர்ந்து இருந்த நம்ம செந்திலும் சம்யுக்தாவும் பிரியறாங்க. இது நம்ம காவியாக்கு ஒரு பெரிய பாரத்தை கொடுக்குதுங்க. காலங்கள் ஓடுது, நம்ம செந்தில் ஒரு கார் வாங்குறாரு, சம்யுக்தா செகண்ட் ஹேண்ட்ல இன்னொரு கார் வாங்குறாங்க. பொண்ணு ஒரு வாரம் இவங்க கூட இருந்தா ஒரு வாரம் அப்பா கூட இருப்பா. நம்ம செந்திலும் அவங்க மனைவி பிரிஞ்சு போனதுல இருந்து நிறைய தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாரு, ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா பொண்ணு வீட்டுக்கு வரும்போது மட்டும் ரொம்ப நீட்டா இருப்பாருங்க.
இருக்காங்க. இப்பதான் ஒரு நாள் அவங்க பொண்ணு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்கேன். நம்ம காவியா அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சிருக்கத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க போல. அவங்க ஸ்கூல்லயே கவுன்சிலிங் கொடுக்கற ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க ரெண்டு பேரும் போங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அம்மாவை லிசி மிஸ் அப்படின்ற ஒரு மிஸ் கிட்ட அனுப்பிச்சு வைக்க, அவங்களும் நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு தான் கவுன்சிலிங் அப்படின்ற மாதிரி கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிக்க, நம்ம செந்தில் செம்ம டென்ஷன் ஆகி அந்த இடத்தை விட்டு எழுந்து போறாரு. செந்தில் அவரோட கார்ல போக சமயத்தா அவங்களோட கார்ல வர ரெண்டு பேரும் மாறி மாறி ஓவர் டேக் பண்ணிக்கிறாங்க. அதுல நம்ம சமயத்தாக்கு ஆக்சிடென்ட் ஆகுதுங்க. இப்ப ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்கிறாங்க, தலையில ஒரு கட்டுமட்டம் தான் போட்டிருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம சமயத்தாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டான அந்த லேடி பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வர நம்ம ஹீரோ பெருசா எதுலையும் இன்வால்வ் ஆகாம அவங்க பொண்டாட்டி மருத்துவ செலவுக்கு ஆன பில்ல மட்டும் பே பண்ணிட்டு அங்க உட்காந்துட்டு இருக்காரு. இந்த ஆக்சிடென்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் நடக்குதுங்க. அன்னைக்கு ராத்திரி நம்ம சமயத்தா ஹாஸ்பிட்டல்லயே தங்க நம்ம செந்திலும் அவங்க பொண்ணும் அவங்களோட வீட்டுக்கு வராங்க. இரவு நேரங்க கரண்ட் வேற இல்ல, பொண்ணு அசந்து போய் தூங்கிடுறாங்க. அப்பதான் பெட்ஷீட்ல ஏதோ பிளீட் ஆன மாதிரி ஒரு ரத்த கரைய நம்ம செந்தில் பாக்குறாரு. ஒண்ணும் புரியல, தன்னோட பொண்ணை எழுப்பி கேட்கும் போதும் அவங்களுக்கு ஒன்னும் தெரியல. அப்பதான் தன்னோட பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. இப்ப தன்னோட மனைவி கிட்டயும் இந்த விஷயத்த சொல்ல இப்ப அந்த காவியா பொண்ணை தனியா ஒரு பாத்ரூம்ல உட்கார வச்சுட்டு கிளாத்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்கறாரு. எல்லாமே அவங்க மனைவியோட இன்ஸ்ட்ரக்ஷன் படிதாங்க நடக்குது. இப்ப இந்த சின்ன பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணதுல இன்னொரு நல்ல விஷயமும் நடக்குது. பிரிஞ்சு இருந்த நம்ம சமயத்தாவும் இப்ப தன்னோட கணவரோட வீட்டுக்கு வராங்க. பொண்ணு சின்ன பொண்ணா இருந்தா ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருந்துட்டோம், இதுக்கப்புறம் அவளை வளர்த்து நம்ம தான் ஆளாக்கணும், நீங்க அவங்க கூட பேச தேவையில்ல, ஆனா ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்கலாம்னு சொல்லி இப்ப ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. மனைவி இல்லாத டைம்ல நம்ம செந்தில் நல்லா சமைக்கவே கத்துக்கிறாருங்க. அங்க காஃபி எல்லாம் போட்டு கொடுக்கறாரு. இப்ப இரவு ஆகுதுங்க. புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு அறையில படுக்க நம்ம காவியா வழங்க போல பக்கத்து அறையில படுக்கிறாங்க. நைட்டு இடியும் மின்னலுமா இருக்கிறதுனால காவியா ரொம்ப பயந்து வந்து தன்னுடைய அப்பாக்கும் அம்மாக்கும் நடுவுல படுத்துக்கிறாங்க. ஆனா சமயத்தாக்கு அவங்க பொண்ணு நடுவுல படுத்தது வழக்கம் போல சுத்தமா பிடிக்கலைங்க. அந்த பொண்ணை தர தரந்து எழுதிட்டு போயிட்டு அவங்க ரூம்லயும் போட்டுட்டு நீ ஏஜ் அட்டன் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் தனியா தான் படுக்கணும்னு சொல்லி படுக்க வச்சா அந்த இடத்துக்கு இப்ப என்ன ஏஜ் அட்டன் பண்ணா அப்பா கூட படுக்க கூடாதா, உங்க அம்மா என்னமா சொல்றது, வாமா நம்ம ஒன்னா படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுடைய ரூம்ல அவங்க அப்பாவும் வந்து படுத்துக்கிறாரு. இதெல்லாம் நம்ம சமயத்தாக்கு சுத்தமா பிடிக்கலைங்க. காலங்கள் ஓடுது, 13 வயசும் ஆகுது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சைக்கிளும் பரிசு கொடுக்க நாளளவுல புருஷன் பொண்டாட்டிக்கு இருக்கிற இடைவெளியும் குறையுதுங்க. ரெண்டு பேரும் ஒன்னாகிறாங்க, ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாங்க, குடும்பமா சந்தோஷமா இருக்காங்க. அப்பதாங்க ஒரு கோர சம்பவம் நடக்குது. என்னாச்சுன்னு தெரியலைங்க. காலையில இருந்து ஒரு மாதிரி மயக்கமான நிலைமையிலேயே இருக்காங்க. டெஸ்ட் எழுதும் போதோ அவங்களால டெஸ்ட் சரியா எழுத முடியல. பாத்ரூம் வருதுன்னு சொல்லி ரெஸ்ட் ரூமுக்கும் போறாங்க, அங்கேயும் அவங்களுக்கு மயக்கம் வந்துகிட்டே இருக்குங்க. இதையெல்லாமே கிளாஸுக்கு வந்த டீச்சரும் கவனிக்க திரும்பி அந்த டீச்சர் கிட்ட பாத்ரூம் வருது அப்படின்ற மாதிரி சொல்ல, இது வரைக்கும் 5 வாட்டி பாத்ரூம் போயிட்டேன், சரி போ அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க நம்ம குட்டி பாப்பா காவியா மயங்கி விழறாங்க. அங்கிருந்து ஸ்கூல்லயே மெடிக்கல் ரூம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கும் தூக்கிட்டு போக ஒரு ஆம்பளை டாக்டர் தாங்க பாக்குறாரு. அவர் அதிர்ந்து போறாரு. அங்க டீச்சரை கூப்பிட்டு எதனா லேடி டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த விஷயம் ஸ்கூல விட்டு வெளியே போக கூடாது அப்படின்னு பிரின்சிபாலும் என்ன பண்றதுன்னு புரியாம நம்ம காவியாவோட அம்மாக்கும் கால் பண்ணி உடனே ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எதனா சீரியஸான விஷயமா, என் பொண்ணுக்கு உங்க பொண்ணுக்கு ஒன்னும் ஆகல, ஸ்கூலுக்கு உடனே வாங்கன்னு சொல்லிட்டு போனையும் கட் பண்றாங்க. இப்ப நேரா நம்ம காவியாவை அந்த கவுன்சிலிங் ரூமுக்கும் கூட்டு போயிட்டு அந்த லிசி மிஸ் அப்படியே கொஞ்சம் ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாங்க. காவியா நார்மல் ஆனதுக்கு அப்புறம் எங்க கிட்ட எதனா சொல்லணும்னு நினைக்கிறியாமா, எதனா மறைச்சனா உடனே சொல்லு, ஓப்பனா சொல்லுமா அப்படின்ற மாதிரியும் கேட்க நம்ம காவியா அங்க கதறி அழுகுறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம சமிக்தாவும் ஸ்கூலுக்கு வராங்க. பிரின்சிபல் அந்த இடத்துல திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க, இந்த விஷயத்த எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல, டீச்சர் நீங்களே இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடுங்கன்ற மாதிரி அவங்க தலையில கட்ட, இங்க இன்னொரு பக்கம் நம்ம காவியா கிட்ட இந்த கவுன்சிலிங்க்கு வந்த லிசி மிஸ்ஸும் நிறைய கேள்வி கேட்க, இவங்க அதுக்கு அப்பா வேணும் அப்பா வேணும் அப்பாவை நான் பார்க்கணும்ன்ற மாதிரி அப்பாவையே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம சமிக்தாக்கு மயக்கமே வந்துருதுங்க. என்னடா நம்ம பொண்ணுக்கு போய் இப்படி ஒரு நிலைமையான்ற மாதிரியே யோசிக்கிறாங்க. இப்ப கவுன்சிலிங் ரூம்ல இருந்து நம்ம காவியாவும் அவங்க அம்மாவை பார்த்தவொன்னா சிரிப்பு வருதுங்க. அம்மா அப்படின்ற மாதிரி சந்தோஷமா ஓடி வந்தா அங்க நம்ம சமயத்தாக்கு சமக்கம் வந்து நீ என் பிள்ளையே இல்ல இங்க இருந்து போயிடுன்ற மாதிரி செம்ம அடி அடிக்கிறாங்க. என்ன அசிங்க பண்ணிட்டு வந்திருக்கன்ற மாதிரியும் கேக்குறாங்க. நம்ம காவியாக்கு அங்க ஒண்ணுமே புரியல. இங்க குழந்தைங்க அந்த பொண்ணு, ஒரு குழந்தை கிட்ட ஒரு அம்மா இப்படியா நடந்துப்பாங்க, அதுவும் இந்த மாதிரி ஒரு டைம்ல. அந்த குழந்தைக்கு ஒண்ணும் புரியாம அங்க கதறி அழுக இப்ப அந்த குழந்தைய திரும்பி அந்த ரூமுக்குள்ளேயே அந்த லிசி மிஸ்ஸும் கூட்டு வராங்க. இப்ப அவங்க ஸ்கூல்ல ஒரு அவசர மீட்டிங் வைக்க அங்க இருக்க டீச்சர்ஸ் கூட எல்லாம் கலந்து பேச அந்த லிசி மிஸ்ஸும் நான் வச்ச ஒரு டெஸ்ட்ல 10 கேள்விக்கு 7 கேள்விக்கு அவ பதில் சொன்னா, அந்த பதில்ல அவ எந்த பையன் கூடயும் பழகலன்னு தெரிஞ்சது. அவ தன்னுடைய அப்பா கிட்ட மட்டும்தான் ரொம்ப அன்பா பழகிருக்கான்ற மாதிரி தெரிஞ்சது. மேபி அவளோட இந்த நிலைமைக்கு அவங்க அப்பா கூட காரணமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்க டீச்சர்ஸ் குள்ள பேசிக்க, என்ன ஆனாலும் இந்த விஷயம் வெளியே தெரியாம இருக்கணும், முக்கியமா பிரஸ் மீடியாக்கு, தெரிஞ்ச ஸ்கூலோட மானமே போயிடும்ன்ற மாதிரி பிரின்சிபாலும் இந்த விஷயத்த மூடி மறைக்க ட்ரை பண்றாங்க. இங்க நம்ம காவியாவும் அந்த ரூம்ல உட்காந்துகிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. தன்னோட
தன்னுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட அப்பாவுக்கும் கால் பண்றாங்க. அவர் எடுக்க மாட்டாருங்க. ஒரு கட்டத்துல அவர் எடுக்கிற டைம்ல அப்பா அப்படின்ற மாதிரி உங்க கத்த, அதுக்குள்ள அங்க ரெண்டு டீச்சர்ஸ் வந்து நம்ம காவியாவை தர தரந்து இழுத்துட்டு போக, நம்ம செந்திலுக்கும் ஒன்னும் புரியல, என்ன நம்ம பொண்ணு போன் பண்ணி திடீர்னு கத்துறாளே என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரின்சிபலுக்கும் கால் பண்ணி கேக்குறாரு. பிரின்சிபலும் அங்க என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம, சீரியஸான விஷயம் இல்ல, ஆனா பொண்ணோட அம்மா மட்டும் இங்க வந்திருக்காங்க, நான் என்னன்னு செக் பண்ணிட்டு சொல்றேன்ற மாதிரி போனை வச்சுட்டு போனை எடுத்தும் வச்சிடறாங்க. இங்க நம்ம காவியாவை வெளியே கூட்டு வந்த உடனே நம்ம சமிக்தா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு அம்மா தெரியாம உன்ன அடிச்சிட்டா வாடா இங்க இருந்து போயிடலாம்னு சொல்லி தன்னோட பொண்ணையும் கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறாங்க. இப்ப நம்ம செந்திலும் பதறி போய் ஸ்கூலுக்கு ஓடி வர பிரின்சிபலும் அங்க இருக்க டீச்சர்ஸ் கூடலாம் ஒரு மீட்டிங்க போட செந்தில் வந்த செய்தியை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அவரை எதுனா பேசி இங்க இருந்து அனுப்பி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி மத்த டீச்சர்ஸுக்கு ஒரு கமெண்ட் போடுறாங்க. அப்படி ஸ்டோர் ரூமுக்கு அவரை கூட்டு போயிட்டு லிசிமிஸ வச்சு அந்த கோரமான சம்பவத்தை சொல்றாங்க. பொண்ணு காவியா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பிரெக்னண்டா இருக்காங்களாம், யாரோ அவங்கள கற்பழிச்சிருக்காங்களாம், அந்த விஷயத்த அவங்க சொல்ல நம்ம செந்திலுக்கு அங்க என்ன ரியாக்ட் பண்றதுனே தெரியலங்க, கண்ணீரே வருதுங்க. ஆனா அங்க செந்தில் ரியாக்ட் பண்றதுல ஏதோ ஒரு சின்ன மர்மம் இருக்குன்னு சொல்லி அங்க இருக்க ஒரு சார் அத போட்டோ எடுத்தும் வச்சுக்கிறாரு. செந்திலுக்கு கோவம் வந்து பிரின்சிபல் கிட்ட சண்டை போடலான்னு போறாரு. அதுக்குள்ள அங்க இருக்க வாத்தியாரங்களாம் அவரை பிடிச்சி தர தரனு இழுத்துட்டு வந்து ஸ்கூலுக்கு வெளியே போட அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம என் பொண்ணு எங்க இருக்கான்ற மாதிரி கேட்க, அவங்க அம்மா கிட்ட கேளுங்க, அவங்க அம்மா தான் கூட்டு போயிட்டு ஒரு சேஃபான இடத்துல வச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்ல இப்ப நம்ம செந்தில் அங்க இருந்து கிளம்புறாரு. அப்பதான் போட்டோ எடுத்த அந்த வாத்தியாரும் ஒரு மோசமான வேலையை பாக்குறாங்க. பெத்த அப்பானாலேயே பொண்ணு கற்பழிக்கப்பட்டாளா அப்படின்னு ஒரு மீம் மாதிரி இந்த பொண்ணுடைய போட்டோவையும் அவங்க அப்பாவான செந்திலோட போட்டோவையும் ஒன்னா சேர்த்து போடுறாரு. அது பயங்கரமா வைரலாக ஒரு கடத்துல செந்திலும் அந்த போட்டோவை பார்த்து என்ன கன்றாவிடாயுது அப்படின்ற மாதிரி துடிச்சு போறாரு. இப்ப செந்தில் அவருடைய அங்கிள வந்து பாக்குறாரு, அவர்கிட்ட இந்த விஷயத்தையும் சொல்றாரு. அவருக்கும் அங்க என்ன நடக்குதுன்னே புரியலைங்க. இப்ப நேரா ஒரு பார்ல வந்து இவங்க ரெண்டு பேரும் சரக்கடிக்கிறாங்க. சம்யுக்தாக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்க எடுத்த பாடே இல்ல. இப்ப அவங்க அங்கிளோட போன்ல இருந்து போன் பண்ண, உன் புருஷன் கூட பேசணும்னு சொல்றாமான்ற மாதிரி சொல்ல, அந்த ஆளை என் கண்ணு முன்னாடி கூட கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு அவங்களும் போனை கட் பண்ண, இப்ப அவங்க அங்கிளுக்கே நம்ம செந்தில் மேல டவுட் வருதுங்க. அது மட்டும் இல்லாம அந்த பார்ல இருக்க எல்லாரும் அந்த மீமை பார்த்துட்டு செந்தில ரொம்ப கேவலமாவும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்கூலுக்குள்ளதான் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு நம்ம செந்தில் திரும்பி அந்த ஸ்கூலுக்கு போக, பிரின்சிபல் திரும்பி ரூமுக்குள்ள போக, பிரின்சிபல் வெளியே வாங்கன்னு சொல்லி இவங்க பயங்கரமா பிரச்சனை பண்றாரு. எப்படியோ அவங்க அங்கிள் வந்து சமாதானப்படுத்தி பாருக்கு கூட்டு வராரு. இப்ப அந்த பார்லயும் பெரிய கலவரங்க, எப்படிதான் பெத்த பொண்ணையே இப்படி பண்ண தோணுச்சு, நீ எல்லாம் ஒரு அப்பனானு சொல்லி எல்லாரும் நம்ம செந்தில போட்டு அடிக்கிறாங்க. எப்படியோ செந்திலோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருந்து நம்ம செந்தில காப்பாத்தி அவரோட வீட்டுக்கும் கூட்டு வர, என்னதான் நடக்குதுங்க, எதுதாண்டா உண்மைன்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸே கேட்க, காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம், மழை பெஞ்சா நனைஞ்சுதானே ஆகணும், அப்படிதாண்டா என்னோட நிலைமையும் அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுகிறாருங்க. ஒரு கட்டத்துல நம்ம செந்தில் அவங்க பொண்ணான காவியாவையும் பாக்குறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல தாங்க பாக்குறாரு. அப்பாவை பார்த்தவன காவியா அப்பான்னு வர குறுக்க ஒரு கண்ணாடி ரூம் இருக்குங்க. இந்த பக்கமும் செந்தில் காவியா அப்படின்ற மாதிரி கதறி அழுகுறாங்க. இப்ப அங்க இருந்து நம்ம காவியாவையும் இழுத்துட்டு போக நம்ம செந்திலையும் இழுத்துட்டு வராங்க. இதை எல்லாமே காவியாவோட அம்மாவான சம்யுக்தா பாக்குறாங்க. அவங்க பார்வையே சுத்தமா சரியில்லைங்க. ஏன்னா ஸ்கூல்ல எந்த பையன் கூடயோ உங்க பொண்ணு பழகலன்னு சொல்லிட்டா, அவ பதிலளிச்ச 7 கேள்வி இல்ல எல்லாத்துக்கும் அப்பா தான் சொன்னான். சோ உங்க பொண்ணோட இந்த நிலைமைக்கு உங்க கணவர் தான் காரணம்ன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. சோ அதனால்தான் அவங்க அப்படி பாக்குறாங்க. ஆனா அந்த பார்வை நம்ம செந்தில கொல்லுதுங்க. ஏ எதுக்கு இப்படி பாக்குற, நீ இப்படி பாக்காத, என்ன சாவடிச்சுட்டு ஏன் இப்படி வராருங்க. இங்கதாங்க ஒரு பெரிய திருப்பமே காத்திருக்கு. அவர் இந்த சம்பவத்தெல்லாம் பாக்குறாரு. நம்ம செந்தில கூட்டு போயிட்டு தனியாவும் பேசுறாரு. அவரோட மனசு குளிர்ற விதமா ஒரு டீயையும் வாங்கி கொடுக்கறாரு. இப்ப நேரா அந்த இன்ஸ்பெக்டர் அந்த ஸ்கூல்ல இருக்கிற பிரின்சிபல் கிட்ட வந்து, குழந்தை பிரெக்னண்டா இருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே முதல்ல நீங்க போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும், எதுக்கு அந்த லிசி மிஸ் கவுன்சிலிங் கொடுக்கறாங்கன்னு அவங்க கிட்ட அமிச்சிங்க, அவங்க என்ன போலீஸ்காரங்களான்ற மாதிரி நாக்கு புடுங்குற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. பிரின்சிபலுக்கு அங்க என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலைங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா அவர் தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாருன்னு பெத்த அப்பா மேலேயே நீங்க பழிய போடலான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல 10 7 கேள்விகளுக்கு குழந்தை அப்படி பதில் சொல்லுச்சு. ஹலோ மேடம், அதை நாங்க முடிவு பண்ணணும், அதுக்காக தான் நாங்க படிச்சு போலீஸ் ஆயிருக்கோம். இப்படி அநியாயமா ஒரு அப்பா மேல பழிய போட்டு சை நினைக்கவே கேவலமா இருக்கு. நானும் ஒரு குழந்தையோட அப்பா தான், எனக்கு அந்த வழி புரியும்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்புறாரு. ஒரு கட்டத்துல நம்ம சமித்தாவையும் தனியா கூப்பிட்டு, ஏமா ஸ்கூல்லதான் இப்படி சொல்றாங்கன்னா நீ நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கணுமா, அவனுங்க சொல்றதை நம்பிட்டு உனக்கு எப்படிமா உன் புருஷ மேலேயே சந்தேகப்பட தோணுச்சு, அவன் அந்த குழந்தையோட அப்பா அம்மா 10 மாசம் நீ எப்படி
கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய பெற்றியோ, அதுக்கப்புறம் வர 25 வருஷம் அவன் மாரில் போட்டு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய வளர்ப்பாமா? உனக்கு கேவலமா இல்லையான்னு சொல்லி அங்க சம்யுக்தாவையும் கல்வி ஊத்துறாரு. இப்போ அட்லாஸ்ட் நம்ம ஹீரோ ஒரு நிரபதாதின்னு சொல்லி சில டெஸ்ட் எல்லாம் எடுத்து ப்ரூவ் பண்ணி நம்ம செந்திலையும் ரிலீஸ் பண்ண சில நாட்கள் கழிச்சு இந்த கதையை காமிக்கிறாங்க. நம்ம காவியா குட்டி பாப்பா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இந்த நிலைமைக்கு காரணம் யாரு தெரியுமா? அந்த ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் பண்ண வேலை தாங்க. அந்த பொறுக்கி பண்ண வேலையினால ஒரு குடும்பமே இங்க சீரழிஞ்சு போச்சு. அந்த வாத்தியார் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ செந்தில் உட்கார்ந்து இருக்கும் போது போட்டோ எடுத்தானே, அதான் மீம் போட்டு கூட வைரல் ஆக்கினானே, அவனோட வேலைங்க. இந்த மாதிரியான மோசமான வாத்தியாருங்க எத்தனையோ ஸ்கூல்ல இருக்காங்க. இது ஒரு உண்மை சம்பவம்னு கூட வச்சுக்கோங்களேன். கண்கூடா டெய்லி நியூஸ்ல எத்தனை குழந்தைங்களை வாத்தியார் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட வாதியாரை தான் அந்த குழந்தையோட அப்பாவான செந்தில் இப்ப கண்டுபிடிக்கிறாரு. நீ எல்லாம் உயிரோடய இருக்க கூடாதுரா அப்படின்னு அங்க அந்த வாதியாரை எரிச்சு கொல்றாருங்க. அட்லாஸ்ட் நம்ம காவியாக்கு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலைங்க. குழந்தைங்க என்ன ஆச்சுன்னே புரியாத ஒரு வயசுல தான் இருக்காங்க. அதனால இதை பத்தியும் அவங்க அப்பா அம்மா டீட்டெயிலா எதுவும் சொல்லாம ஜஸ்ட் ஏதோ தெருல போற நாய் கிடைச்சிருச்சுன்ற மாதிரி தன்னோட குழந்தை கூட திரும்பி சந்தோஷமா வேற ஸ்கூல்ல சேர்த்து விட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த சமூகத்துல இந்த மாதிரியான கொடூரங்கள் எல்லாம் நடக்கதாங்க செய்யுது. முக்கியமா ஸ்கூல் தங்களோட பெண் குழந்தைகளை அனுப்புற அப்பா அம்மா தன்னுடைய பொண்ணு கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருங்க, நீ பசங்க கூட எல்லாம் பேசக்கூடாது, நீ தனியா தான் போய் உட்காரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வளர்க்காதீங்க. ஃப்ரெண்ட்லியா உட்காந்து டெய்லி பொண்ணு என்ன பண்ணிட்டு வரா, புதுசா எந்த ஃப்ரெண்டு கூட பழகறா, பொண்ணுக்கு யார பிடிச்சிருக்குன்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டா டீல் பண்ணுங்க. கண்டிப்பா குழந்தைகளும் இந்த மாதிரி ஒரு பேரண்ட தான் எதிர்பார்ப்பாங்க. சோ இந்த படம் நான் பார்க்கும் போது இந்த படத்தோட முடிவு எனக்கு ஒரு பெரிய இம்பாக்ட கொடுத்ததுங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை கொடுத்துச்சு, உங்களுக்கு எதனா மாற்று கருத்து இருக்கா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு எஃப்லிம் பையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.